அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாதிக் பாஷா அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, என்னுடைய தாயார் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து, அதாவது எங்களில் வந்து ஆம்பளை பிள்ளை ரெண்டு பேர், பொம்பளை பிள்ளை மூணு பேர், என் தாயார் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து வீடை வந்து ஆம்பளை பிள்ளை எடுத்துக்கிறங்க, நகைகளை வந்து பொம்பளை பிள்ளை எடுத்துக்கிறங்க, மற்ற சொத்துக்களை வந்து எல்லாம் சரிசமமாக பிரித்து எடுத்துக்கிறங்க அப்படின்னு வசியத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி என் தாயார் மரணித்ததுக்கப்புறம் நாங்கள் ஆம்பளை எல்லாம் வீடுகளை எடுத்துக்கிட்டோம், பொம்பளை பிள்ளைகளுக்கு நகைகளை கொடுத்துட்டோம், ஆனால் மற்ற சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நேரத்தில் வந்து நாங்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் பிரிக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இல்லை, எல்லாத்துக்கும் சமமாக தான் பிரிக்கணும்னு சொல்லிட்டாங்களே, இது சரியா இல்லை மார்க்க அடிப்படையில் தான் பிரிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நினைச்சுறாங்க, கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக வந்து பெற்றோர்கள் தாயாக இருக்கட்டும் அல்லது தந்தையாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு வசியத்தே பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். யார் யாருக்கு என்னென்ன போகணும், எப்படி போகணும் என்பதை, இப்போ வீடு, நகை, தோட்டம், துறவு, காரு, காணி எல்லாமே ஒரு பங்கு வைக்கப்பட்டு எல்லாமே வந்து மொத்த தொகையாக கணக்கிடப்பட்டு பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யணும், அது சரிசமமாக இல்லை, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் பங்கு வைக்கப்பட வேண்டும். அந்த வசியத்து என்பது அல்லாஹ் யாருக்கு வந்து அந்த உரிமையை வழங்கிட்டானோ, அந்த வாரிசு என்ற அடிப்படையில் வந்து யார் யாருக்கு எவ்வளவு போகணும் என்ற உரிமையை வழங்கிட்டானோ அவர்களுக்கு வசியத்து கிடையாது. வசியத்து வந்து அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, அந்த மோதியாருக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துருங்க, ஆலிம்சாக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு பேர சொல்லி அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, இப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் வசியத்து. இந்த யாருக்கு எல்லாம் வாரிசு உரிமை சட்டத்தை வழங்கியிருக்கிறானோ அவர்களுக்கு வசியத்தே கிடையாது. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்ட்டா, நீங்கள் முறையாக செய்கிறதா இருந்தால் வீடு அதனுடைய மொத்த மதிப்பு என்ன, நகை அதனுடைய மொத்த மதிப்பு என்ன, தோட்டம் துறவு காடு கனி எல்லாம் மொத்த மதிப்பு என்ன, ஆண்களுக்கு 2 பங்கு பெண்களுக்கு 1 பங்கு, அந்த அடிப்படையில் தான் எல்லா சொத்துக்களையுமே பிரித்திருக்க வேண்டும். நபியல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வாரிசு உரிமை உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவர் உரிமையை அல்லாஹ் வழங்கிவிட்டான், எனவே வாரிசுகளுக்கு வசியத்து செய்யலாகாது. யாருக்கு யார் வாரிசாக இருக்காரோ வாரிசுகளுக்கு வசியத்து செய்யலாகாது என்று நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள். ஜாபிர் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி நசாயி இப்னு மாஜா அகமது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாரிசுகளுக்கு வசியத்தே கிடையாது, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன மொத்தம் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்தில் என்னென்ன பங்கு போகணும் எப்படி போகணுங்கிறது அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் 4வது அத்தியாயத்தினுடைய 12:11 நினைக்கிறேன், அந்த வசனத்தில் எல்லாம் என்ன செய்யணும் தெளிவாக சொல்லிட்ட காரணத்தினால வாரிசுகளுக்கு வசியத்து கிடையாது. அதனால் எல்லா சொத்தையுமே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தான் என்ன செஞ்சுருக்கணும், பிரிச்சிருக்க வேண்டும், பிரிக்க வேண்டும்.